இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. குவாலா குபுபாரு தேர்தலில் ஒற்றுமை அரசாங்க வேட்பாளரை வெற்றி பெற செய்ய மாயிகா பாடுபடும். விக்னேஸ்வரன். இந்தியர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படுவது அவசியம். அதற்கு நமது ஆதரவில் வெற்றி பெறுகின்ற பிரதிநிதி அரசாங்கத்தில் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் குவாலா குபுபாருவில் இருக்கின்ற 7000 மேற்பட்ட இந்திய வாக்காளர்கள் வரவிருக்கும் இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்க வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மாயிகாவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன். கட்சியின் நடவடிக்கை அறையை குவாலா குபுபாருவில் நேற்று திறந்து வைத்து அங்கிருந்த வாக்காளர்களிடம் அவர் பேசினார். நாடளாவிய அளவில் இந்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் எனும் எதிர்பார்ப்பில் மாயிகா பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வாருக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக அவர் கூறினார். அவ்வகையில் நாம் பிளவுபடாமல் ஒற்றுமையாக இருந்தால் நமக்கான தேவைகளை தட்டி கேட்கும் உரிமை பெறுவோம் என்றார் விக்னேஸ்வரன். இந்த இடைத்தேர்தலில் மாயிகாவின் பிரச்சார தலைவராக டாக்டர் ஸ்ரீ சரவணன் மற்றும் துணைத் தலைவராக டாக்டர் ஸ்ரீ மோகனும் நியமிக்கப்பட்டுள்ளதாக விக்னேஸ்வரன் தெரிவித்தார். நம் நாட்டின் பேரரசர் ஒற்றுமை அரசாங்கம் அமைய கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மாயிகா பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமராக 5 நீடிக்க ஆதரவு தர முடிவெடுத்தது. பிரதமரும் இந்தியர்களின் ஆதரவை திரட்ட கட்சியின் தேசிய தலைவரை நேரடியாக அழைத்து பேசியதால் கடந்த 6 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் இந்த இடைத்தேர்தலில் மாயிகா ஒற்றுமை அரசாங்கத்திற்கு துணை நிற்பதாக துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ சரவணன் கூறினார். ஜோகூரில் கொலை குற்றம் நாட்டப்பட்ட ஆடவருக்கு 30 சிறை, 12 பிரம்படி. 9 முன் கொலை செய்த குற்றத்திற்காக வி ரமேஷ் என்ற ஆடவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை கூட்டரசு நீதிமன்றம் நேற்று 30 சிறை தண்டனை மற்றும் 12 பிரம்படிகளாக திருத்தம் செய்துள்ளது. ரமேஷ் கைது செய்யப்பட்ட 2016 ஜூன் 12 முதல் அவருக்கான 30 சிறை தண்டனை அமலுக்கு வருவதாக மூவர் கொண்ட கூட்டரசு நீதிமன்றம் நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற தேசிய தலைமை நீதிபதி தெங்கு மைமுன் துவாமா தனது தீர்ப்பில் தெரிவித்தார். மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் அபங் ஹாஷிம் மற்றும் கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி ஹஸ்னா முகமது ஹாஷிம் ஆகியோர் அரசு தரப்பு வழக்கறிஞர் அஸ்மா மூசா சமர்ப்பித்த மனுவை பரிசீலித்த இதர நீதிபதிகள் ஆவர். கடந்த 2015 மார்ச் 9 மாலை 4 மறுநாள் காலை 9 இடையே முகமது ஹாரிஸ் சரவணன் அப்துல்லாவை கொலை செய்ததில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த 2018 அக்டோபர் 29 48 ரமேஷிற்கு ஜோகூர் உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. டோல் சாவடியில் வாகனத்தை முந்தி சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டி பூம் கேட் மோதி பறந்து விழுந்த மோட்டார். மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் டோல் சாவடி வழியாக வேகமாக சென்று தடுப்பு சுவரில் மோதி கீழே விழுந்த சம்பவம் சமூக வலைதளவாசிகள் மத்தியில் பேசு பொருளாக மாறியுள்ளது. பொறுப்பற்ற முறையில் அந்த இருசக்கர வாகனம் கார் பாதையை பயன்படுத்தி வரிசையை கடந்து வேகமாக செல்ல முயற்சிப்பதையும் வேகமாக நெருங்கி வரும்போது டோல் சாவடியின் தடை மூடவே அது அவரை நேருக்கு நேர் தாக்கி வாகனத்துடன் கவிழ்த்ததும் டேஷ் கேமரா ஒன்றில் பதிவாகியுள்ளது. பிறகு அந்த ஓட்டுநர் சாலை ஓரம் புல்வெளியில் பறந்து விழுந்த தனது மோட்டார் சைக்கிளை நோக்கி எழுந்து நின்று செல்வதை அந்த காணொலியில் காண முடிகிறது. இதனிடையே அந்த காணொலியை பார்த்த வலைதளவாசிகள் மோட்டார் சைக்கிளுக்கான பாதை தனியாக இருக்கும் நிலையில் கார் செல்லும் டோல் சாவடியை பயன்படுத்துவது தவறு என்றும் இந்த செயலுக்கு சரியான தண்டனை தான் என்றும் கடிந்து வருகின்றனர். ஹெலிகாப்டர்கள் விபத்தில் உயிரிழந்த 10 குடும்பங்களுக்கு தொடக்கக்கட்ட உதவியாக 10,000 ரிங்கிட் வழங்கப்படும். நுமூட்டில் 2 ஹெலிகாப்டர்கள் வானில் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் உயிரிழந்த 10 குடும்பங்களுக்கு தொடக்க உதவியாக 10,000 ரிங்கிட் வழங்குவதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. அந்த குடும்பங்களுக்காக பொதுமக்களிடம் நிதி திரட்டுவதற்காக சிறப்பு நிதி ஒன்றும் தொடங்கப்படும் என தற்காப்பு அமைச்சர் காலட் நோர்டின் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். இந்த விபத்தில் இறந்தவர்களின் உடல்களை விமானத்தில் அனுப்பி வைப்பது மற்றும் இறுதி சடங்கிற்கான அனைத்து செலவுகளையும் ஆயுதப்படைகள் ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 2 முதல்கட்ட அறிக்கையையும் அதனைத் தொடர்ந்து 1 முழு அறிக்கையையும் வெளியிடும்படி விசாரணை குழுவுக்கு பணிக்கப்பட்டுள்ளதாக காலிட் தெரிவித்தார். சுங்கைப்பட்டாணியில் மெக்டனல் விளம்பர பலகை சேதப்படுத்தப்பட்டது. காசா மீதான இஸ்ரேல் போரை வாஷிங்டன் ஆதரிப்பதால்
அமெரிக்க நிறுவனங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஆகு கடைசி நடவடிக்கையாக கெடா சுங்கை பட்டாணியில் உள்ள மெக்டொனல் விளம்பர பலகை சேதப்படுத்தப்பட்டுள்ளது. வாகனத்தில் இருந்தவாறு மெக்டொனல் உணவுப் பொருட்களை வழங்குவதை அறிவிக்கும் விளம்பர பலகையில் வர்ணம் தெளித்து சேதப்படுத்தப்பட்டதோடு, கொலையாளிகளை புறக்கணிப்போம், பாலஸ்தீனர்களின் ரத்தம் உங்களது கைகளில் மற்றும் பாலஸ்தீனர்களை விடுவிப்போம் என்ற வாசகங்களும் எழுதப்பட்டிருந்தன. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அது ஆண்டு முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை, அபராதம் அல்லது அவை இரண்டும் விதிக்கப்படும் என்ற உள்நோக்கத்தோடு சேதப்படுத்தியது தொடர்பில் குற்றவியல் சட்டத்தின் 427 விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக குவாலாமுடா போலீஸ் தலைவர் வான் அசருடின் தெரிவித்தார். இஸ்ரேலுக்கு வேவு பார்த்த 10 மீது குற்றச்சாட்டா, போலீஸ் விளக்கம். இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த சஹலோம் அவிதானுடன் தொடர்புடைய கைது செய்யப்பட்ட 10 தனிப்பட்ட நபர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்படுமா என்பது குறித்து அடுத்த மாதம் முடிவு தெரியும் என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் நத்தோ ருஸ்தி முகமது இசா தெரிவித்தார். 3 வெளிநாட்டினர் உட்பட 10 சந்தேக பேர்வழிகள் மீதான விசாரணையை பொறுத்துதான் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படும் என அவர் கூறினார். அனைத்து சந்தேக பேர்வழிகளும் தற்போது சுஷ்மா எனப்படும் சிறப்பு நடவடிக்கைக்கான பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். உள்நாட்டை சேர்ந்த 7 சந்தேக பேர்வழிக்கான தடுப்பு காவல் மே 14 முடிவடையும் வேளையில், வெளிநாட்டினருக்கான தடுப்பு காவல் மே 15 முடிவடைவதாக ருஸ்ரி தெரிவித்தார். அவர்களை குற்றம் சாட்டுவதா, விடுதலை செய்வதா அல்லது சுஷ்மா சட்டத்தின் கீழ் தொடர்ந்து தடுத்து வைப்பதா என்பது குறித்து முடிவு எடுக்க வேண்டிய விதிமுறை இருப்பதாக செராஸ் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் கூறினார். கைதான வெளிநாட்டினரில் ஒருவன் அமெரிக்க கடப்புதலை பயன்படுத்தி சுற்றுப்பயணியாக நாட்டிற்கு வந்துள்ளான். நாங்கள் இது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறோம். இஸ்ரேலுக்கு சந்தேக பேர்வழியுடன் தொடர்புடைய 18 கைது செய்யப்பட்டனர். குவாலாகுபாரோ சட்டமன்ற இடைத்தேர்தலில் கா உதவியாளர் போட்டியா. மே 11 நடைபெறும் குவாலாகுபாரோ சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் காங்கூர்மிங்கின் உதவியாளரை டிஎஃபி வேட்பாளராக நிறுத்தும் என ஆருடங்கள் வெளியாகியுள்ளன. காங்கூர்மிங் பின் பத்திரிகை செயலாளரான பாங் சாக் தாவோ என்பவரை டிஏபி வேட்பாளராக முன்மொழிந்திருப்பதாக பக்கத்தான் ஹரப்பானின் அமைச்சர் ஒருவர் தெரிவித்தார். இது குறித்து காங்கூர்மிங்கிடம் வினவப்பட்ட போது அவர் இத்தகவலை உறுதிப்படுத்தவோ அல்லது மறுக்கவோ மறுத்துவிட்டார். நேற்றிரவு வேட்பாளர் விவரம் அறிவிக்கப்படும் என்பதால் அதுவரை பொறுத்திருக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். மிட்லண்ட்ஸ் தோட்ட தமிழ் பள்ளியில் 3வது தேசிய சதுரங்க போட்டி 2024. ஷா அலாம் மிட்லண்ட்ஸ் தோட்ட தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கம், முன்னாள் மிட்லண்ட்ஸ் பள்ளியின் மாணவர்களின் சங்கம், எல்பிஎஸ் மற்றும் நைட் அண்ட் காஸ்டல் என்டர்பிரைஸுடன் கைகோர்த்து தேசிய அளவிலான 3வது சதுரங்க போட்டியை ஏற்பாடு செய்திருந்தது. இந்திய மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சதுரங்க போட்டியில் நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களிலிருந்தும் சுமார் 1200 மாணவர்கள் பங்கேற்றனர். கடந்த ஏப்ரல் 20 மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்த இப்போட்டி ஒவ்வொரு ஆண்டும் இந்திய மாணவர்களுக்கான ஒரு தளமாக அமைய வேண்டும் என்ற நோக்கில் நடத்தப்பட்டு வருவதாக அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் இளங்கோவன் முனியாண்டி தெரிவித்தார். குவாலாகுபாரோ இடைத்தேர்தல் 640 போலீஸ்காரர்கள் நிறுத்தி வைக்கப்படுவர். குவாலாகுபாரோ இடைத்தேர்தலை முன்னிட்டு மொத்தம் 640 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் போலீஸ்காரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர் என சிலாங்கூர் போலீஸ் துணைத் தலைவர் டாக்டர் எஸ் சசிகலா தேவி தெரிவித்தார். ஏப்ரல் 27 வேட்புமனு தாக்கல் நடைபெறும் நாள் தொடங்கி மே 11 இடைத்தேர்தலுக்கான வாக்களிப்பு நடைபெறும் வரை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது உட்பட பல்வேறு பாதுகாப்பு பணிகளில் குவாலாகுபாரோ சட்டமன்ற தொகுதியில் போலீஸ் அதிகாரிகளும் போலீஸ்காரர்களும் பணியில் ஈடுபடுவார்கள் என நேற்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். பிரச்சார காலத்தில் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத அம்சங்கள் குறித்து விரைவில் அரசியல் கட்சியின் பிரதிநிதிகளை உலுஸ்லாம்பூர் ஓசிபிடி சந்திப்பார் என சசிகலா கூறினார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது 3R எனப்படும் இனம், சமயம் மற்றும் அரசு அமைப்பு தொடர்பான விவகாரங்களை அரசியல் கட்சிகள் சர்ச்சையாக்கக்கூடாது என அவர் கேட்டுக்கொண்டார். மே 7 நடைபெறும் முன்கூட்டியே வாக்களிக்கும் நடவடிக்கையில் 625 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் 238 ராணுவ அதிகாரிகளும் கலந்து கொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். டோனி பெர்னாண்டஸ் ஓய்வு பெறுவது ஒத்திவைப்பு, 5 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறார்.
கேபிட்டல் ஏப்ரஹத்தின் தலைமை செயல் அதிகாரி தான்சி டோனி பெர்னாண்டஸ் கடந்த புதன்கிழமை அன்று தனது ஓய்வூதிய திட்டத்தை ஒத்திவைக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக அறிவித்துள்ளார். பட்ஜெட் விமான குழுவான ஏர் ஏசியாவின் நிறுவனத்தில் தலைமை நிர்வாகியாக தொடர தனது புதிய 5 ஆண்டு கால ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக ஓய்வு பெற விரும்புவதாக ஜனவரி மாதத்தில் அறிவித்த பெர்னாண்டஸ் தற்போது நிறுவனத்தில் தொடர்ந்து இருக்குமாறு கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து தனது ஒப்பந்தத்தை புதுப்பிக்க முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 2001 முதல் ஏர் ஏசியா நிறுவனத்திற்கு தலைமை தாங்கிய பெர்னாண்டஸ் அவரது வணிக பங்குதாரரான தமருதீன் மெராமோ அவருடன் இணைந்து ஏர் ஏசியாவை மலேசிய அரசாங்கத்திடம் இருந்து 1 ரிங்கிட் அதாவது அந்த நேரத்தில் சுமார் 0.30 டாலர்களுக்கு கைப்பற்றினர். 2 விமானங்களுடன் தொடங்கிய ஏர் ஏசியா தற்போது தென்கிழக்கு ஆசியா மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு சேவை செய்யும் சுமார் 200 விமானங்களை கொண்ட ஆசியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனங்களில் ஒன்றாக வளர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.